Hi friends, welcome to IT Minivan channel. So, if you look at the time, you can night fishing. Night fishing, the time is 5 o'clock. So, we are going to go on a trip. If you notice, we are going to go on a trip. We are going to go on a trip. So, if you look at the level, this is unexpected. But, we are going to go on. பாத்தீங்க டைம் வந்து ஒரு 6 o'clock இருக்கும் நாங்க வந்து டீப் சீ உள்ள போறோம் கடல் உள்ள போறோம் சோ ட்ரோலிங் பண்றதுக்காக போறோம் ஒரு 2 3 hours நம்ம வந்து ட்ரோலிங் பண்ண போறோம் ஃபுல்லாவே சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தி டைம் வந்து நாங்க டீப் சீல போய் ட்ரோலிங் பண்ண போறோம் என்ன மீன் அடிக்கும் ஏது அடிக்கும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே மைண்ட்ல இல்ல பட் ஆனா வேற லெவல் சம்பவம் பண்ணிருப்போம் நீங்களே பாருங்க சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ற செட்டப்லாம் யூஸ் பண்ண முடியாது சோ இதல பாத்தீங்கன்னா இந்த செட்டப் தான் நம்ம யூஸ் பண்றோம் இது வந்து ட்ரோன் ஸ்பூன் சொல்வாங்க இந்த லூர் So, this is the Mavla Sea Pudicata. That's why we use the Takayan. 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 We use தண்ணில இருந்து ஒரு 10 feet 12 feet அதவளோ இறக்குனாதான் அந்த மீன் ஓடி வந்து அடிக்கும் இந்த மீன்ல நிறைய மீன் அடிக்கும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரோலிங் சோ எப்படி நாம பிடிக்குறோம் என்ன பண்றோம் பாருங்க இத நான் வந்து ரெண்டு பகுதியா போட்டுர்க்கேன் இது வந்து பார்ட் 1 ஏனா போட்டனா பெருசா போய்டும் சோ அதால ரெண்டு பகுதியா போட்டுர்க்கேன் செகண்ட் பார்ட் வேற லெவல்ல இருக்கும் நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா செகண்ட் பார்ட் இன்னும் செமையா இருக்கும் பாருங்க So, the maximum is 2 pairs. And we have to cut the line. So, 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 we have to cut the We have to cut the fish. So, I just put it in the next start. First, வந்து கணேஷ் ப்ரோ கிட்ட சொல்ல என்ன ப்ரோ மீனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிருந்தேன் பட் லைனை வந்து புடிச்சு பார்த்தா தெரியுது இரும்பு கம்பி மாதிரி இருக்கு அது வந்து லைன் வந்து 120 இது லைன் போட்டுறோம் சோ பாத்தீங்கனா ட்ரோலிங்ல போனும் இரும்பு லைன் மாதிரி இருக்கு இப்ப மீன் அடிச்சிச்சு பாருங்க வலி 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 கீழ பொண்ணு நாக்கு கை Hey, hey! Meet the keeper, Hey, Okay, for the Ajay, what's the Yes. Ajay, Ajay.
முதல் முறையாக எங்களுக்கும் வந்து ட்ரோலிங்கில் வந்து மீன் மாட்டிக்கிச்சு. அதிசயமாக இருக்குது, எங்களுக்கே நம்பவே முடியல. ஸோ இந்த மீனை பார்த்தீங்கன்னா குமார் பாரன் தமிழில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டெய்ல்ஸ் கேட்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த பேர் சொல்கிறாங்கன்னா, இது வந்து இதோட வால் பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் அதை மீன் கட் பண்ணுற இடத்துல இல்லை வேற எங்கனா இடத்துல வந்து நீங்கள் இந்த மீனை வாங்கிட்டு நீங்கள் கட் பண்ண போனால் கூட இந்த வால் பகுதியை கட் பண்ணும்போது மட்டும் வித்தியாசமாக கட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ செகண்ட் வந்து நம்ம ட்ரோலிங் ஆரம்பித்தாச்சு. நீங்க கேட்கலாம் அந்த மீன் அடிக்கிற ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ராட் ரீலில் போட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பியை நம்ம பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த இரும்பு கம்பியை பிடிச்சிட்டு இருக்கும்போது யாருனா டக்குன்னு அந்த இரும்பு கம்பியை தட்டினா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் லைனை வந்து இழுத்து கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்த லைனு. நீங்கள் நான் சொல்லும் போது இப்படி இருக்குது, நீங்கள் வந்து நேரில் வந்து ட்ரோலிங் பண்ணி அந்த லைனை பிடிச்சாதான் தெரியும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி மீன் அடிச்சிருக்கு வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் மீன் அடிக்காத டைமில் இழுக்கும் போது இழுக்கவே முடியாது. இந்த ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் உடனே உடனே அடிச்சிச்சுன்னு நினச்சிக்காதீங்க, இது ரொம்ப நேரம் கழிச்சு தான் அடிச்சிச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு ட்ரோலிங் பண்ண பண்ண அப்போ அதுக்கு மேலே தான் அடிச்சிச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்ட் ஒன்று. பார்ட் டூவில் வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய டிப்ஸ்லாம் அதில் சொல்லாமல் விட்ட டிப்ஸ்லாம் அதில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நாங்கள் பிடிச்ச ஓவரால் மீன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குமார் பாறை மீன் மாட்டியிருக்கு எங்களுக்கு. ஸோ அடுத்த லெவல் சம்பவத்துக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில், அதோட வாழை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேங்க, வேறு லெவல் சம்பவம். ஸோ நெக்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட்.